இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது நீங்க பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து அளவு எடுக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. அளவு எடுக்கும் பொழுது நம்ம முதல்ல எடுக்க வேண்டிய அளவு உடம்பு சுற்றளவு, முதல்ல அதை நம்ம எடுக்கணும். இப்போ 34 இருக்கு, உடம்பு சுற்றளவு 34 இருக்கு. அதுக்கு கீழே நம்ம பிளவுஸ் முடிகிற இந்த எண்டை எடுக்கும் பொழுது 29. இப்போ அவங்களுக்கு நீங்க கேட்டுக்கலாம், உங்களுக்கு இன்னமும் டைட் வேணுமா அல்லது இப்படி ஃப்ரீயா இருந்தா போதுமா அப்படின்றத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னமும் இழுத்து எடுக்கணும். சில பேர் வந்து ரொம்ப டைட்டாகவும் போடுவாங்க, ஒரு சில ரொம்ப நார்மலாக போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நார்மலாக போடும்பொழுதோ அல்லது கொஞ்சம் லூஸ் கேட்கும் பொழுது அது 29 காட்டும். சரியாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அப்போ 28.5 போட்டுக்கோங்க. மூணாவதாக எடுக்கக்கூடிய அளவு நம்ம இந்த ஷோல்டர் கட்டிலிருந்து கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் பிளவுஸ் முடியணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஹைட் போதுமா அப்படின்றதுக்கு நீங்கள் அவங்கள கேட்டுக்கிட்டு முடிவெடுங்க. இந்த ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம இந்த அளவு எடுக்கும்பொழுது 13 முடியணும். பொதுவாக நீங்கள் அளவு எடுக்கும்பொழுது பிளவுஸ் போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பு அல்லது சுடிதாரில் போட்டு எடுக்கும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்போ நம்ம முன்னாடி எடுக்கக்கூடிய அளவை ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு இங்கே கட்டு எங்க முடியுது அப்படின்றத கரெக்டாக இந்த இடத்த நீங்க அளந்துக்கணும். இப்போ இந்த இடம் வந்து 12.5 இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க பட்டியோட அளவு இந்த பேக்கோட அளவுக்கு சேர்த்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஆவரேஜா ஒரு 2.5 பட்டிக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். 12.5 + 2.5. இப்போ நம்ம அடுத்ததாக எடுக்கக்கூடிய அளவு இங்க ஷோல்டர் கட்டிலிருந்து உயரம் எடுக்கிறோம். இவங்களுக்கு லாங் ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதாவது இது வரைக்கும் இந்த மெகா ஸ்லீவ் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இது 10.5 ஹைட் வந்து 10.5 எடுத்திருக்கேன். அதோட சுற்றளவு நம்ம எவ்வளோ உயரத்தில் போடுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம அளவு எடுக்கணும். இந்த உயரத்துக்கு ஏற்ற அளவு இங்கே தான் இருக்கணும். இப்போ இது 9.5 வருது. நீங்கள் இந்த உயரத்தை கரெக்டாக எடுத்துட்டு மேலெல்லாம் அளவை எடுத்துடாதீங்க. ஏன்னா மேலே அளவு எடுக்கும்பொழுது இந்த மசிலுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே கை கிட்ட இருக்கிற அளவு வரவுமே கீழே எப்பவுமே குறைவான அளவு தான் இருக்கும். அதனால அதை அளவுபடுத்திக்கோங்க. நம்ம கையோட நீளமும் சுற்றளவும் எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம கழுத்து போர்ஷன் எடுக்க போகிறோம். பேக் நெக் எடுக்கும்பொழுது அதே மாதிரி தான், ஷோல்டர்லேருந்து நம்ம எவ்வளோ உயரம் வேணுமோ அதை எடுக்கணும். இப்போ அவங்க எவ்வளோ ப்ராடாக கேட்குறாங்களா குறுகலாக கேட்குறாங்களான்றதை நீங்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஆழம் போதுமா அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. அவங்க கேட்குற அளவுக்கு இந்த ஹைட் வந்து 6 இன்ச்சு, ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சு. ரொம்பவே ப்ராடாக வேணாம்னு சொல்லிட்டாங்க, நம்ம அகலம் மீடியமாக ஒரு 2.5 இன்ச்சு வச்சு இந்த ஹைட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கண்டினியூவாக அப்படியே முன்கழுத்தையும் அதே இடத்துல இருந்தே நம்ம எடுக்கணும். அப்போது நம்ம இதை வந்து டேப்பை இப்படி வளைச்செல்லாம் எடுக்கக்கூடாது. வளைச்சி எடுத்தோம்னா அதனுடைய அளவு வேறு வரும். நம்ம இப்படி வச்சு நம்ம எல் மாதிரி போட்டு தானே கட் பண்ணுவோம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி அளவு தான் எடுக்கணும். இப்போ இது 6 இன்ச்சு காட்டுது. ஷோல்டர்லேருந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த ஆழம் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சுன்னும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்கழுத்தையும் பின்கழுத்தையும் சரியாகவே பார்த்து வெட்டணும். நான் உங்களுக்கு வெட்டும் பொழுது சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.